வணக்கம் நேயர்களே, ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஜாதகம், சாஸ்திரம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே. ராம் சார் அவர்களை சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஜகத்தை ஆள முடியும் அப்படின்னு சொல்றாங்க சார். இது உண்மையா இல்ல பொய்யா சார்? மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தி சொல்லுங்க சார். பொதுவாகவே நட்சத்திரம் 27, இந்த 27 நட்சத்திரங்கள்ல, அதாவது அசுபதி பரணி அப்படின்னு ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்த நட்சத்திரம் 27. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள், ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீக ரீதியாகவோ சாஸ்திர ரீதியாகவோ உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் இருந்தால் கூட சிறப்புகள் அப்படிங்கிற பேர்ல இந்த மகத்துக்கு பார்த்தீங்கன்னா மகத்துல பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்க அப்படிங்கிற ஒரு விதி சாஸ்திர ரீதியா சொல்லி வச்சிருக்குது. உண்மையான ஒரு விஷயம் இருக்கிறதுனால, மகத்துல பிறந்தா நன்மை அப்படிங்கிற விஷயம் உண்மையா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு பழமொழியை நமக்கு சங்கேதமாக, சாஸ்திர ரீதியாக, சாஸ்தாங்கமாக, சத்தியமாக, நிச்சயமாக சொல்லி வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, மகத்துல பிறந்த அத்தனை பேருமே ஜகத்தாள முடியுமா? ஒரு நாட்டுக்கு தலைவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருவர் தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த மகத்துல பிறந்தவங்க 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர், ஏன் லட்சக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது அத்தனை பேருமே இந்த மாதிரியான ஜகத்தை ஆளக்கூடிய அந்த தகுதி கிடைக்குமா? அத்தனை பேருக்குமே அந்த யோகம் பலிதமாகுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில மகத்துல பிறந்தால் ஜகத்தை ஆளும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுக்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமுமே மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு மாதம், தமிழ் மாதம் 12 மாதம், சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனிங்கிற இந்த 12 மாதங்கள்ல எந்த மாசமாக இருந்தாலும் அந்த மாசத்துல ஒரு 2 நாளைக்கு நட்சத்திரம் மகம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த 12 மாதங்கள்லையும் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஜகத்தை ஆளக்கூடிய தகுதி கிடைக்குமா? அந்த மாதிரியான சிறப்பு கிடைக்குமா? அந்த மாதிரியான யோகம் அமையுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 12 மாதங்கள்ல மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய, மாசி மகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெற்ற மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துல ஒரு பொண்ணோ அல்லது ஒரு ஆணோ பிறந்தாங்க அப்படின்னா அந்த பொண் அல்லது அந்த ஆண் ஜகத்தை ஆளக்கூடிய, மாசி மாதம் மகத்துல பிறந்தவங்க ஜகத்தை ஆளக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆவணி மாசத்துல மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான அமைப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் வருஷ வருஷம் மாசி மாதம் பிறக்கிற, மாசி மாதம் மகம் நட்சத்திரத்துல பிறக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகத்துல பிறந்தவங்க ஜகத்தை ஆள முடியும். அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை சிம்ம ராசி வரும் பொழுது, ஆவணி மாதம் வரும் பொழுது, அந்த ஆவணி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரியான நாட்டை ஆளக்கூடிய தகுதிக்கு உட்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத உண்மை. எதனால்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த குரு பகவான், பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசியில வருகிறாரு. அந்த சிம்ம ராசியில குரு இருக்கும் பொழுது அந்த மனுஷால சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்குது. பொதுவாகவே சிம்ம ராசி அத்தனை பேர்த்துக்கும் சிம்மாசனம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி சிம்ம ராசியா இருந்து அந்த நீங்கள் ஆவணி மாதம் மக நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதம் ஆவணி மாதம் மகத்துல பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜகத்தை ஆள முடியும். எந்த மாதிரி இந்த மாதிரி பிறந்த அத்தனை பேருமே ஜகத்தை ஆள முடியுமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல மற்ற கோள்கள், மற்ற நவகிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பு, எந்த மாதிரியான யோகம், எந்த மாதிரியான வர்க்கோத்தமம், எந்த மாதிரியான ஸ்தான பலம் வாங்கி வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் பலிதமாகும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நீங்க ஒரு ஆளுமையாக, ஜகத்தை ஆளுங்களே இல்லையோ, உங்களுடைய சமூகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமையா இருக்க முடியும். உதாரணமா புரியும்படி சொல்றோம் அப்படின்னா, அதாவது மற்ற மாதங்கள்ல மாசி மாதம் இல்லாமல், மற்ற மாதங்கள்ல, அதாவது மாசி மாதம் ஆவணி மாதம் இல்லாமல் தமிழ் மாதம் மற்ற மாதங்கள்ல நட்சத்திரம் மகத்துல பிறந்தீங்க அப்படின்னா அந்த பையனை பாருங்க, அந்த பொண்ணை பாருங்க, சின்ன வயசுல கல்வி கத்துக்கும் பொழுதே அந்த பையன் இன்னொருவருக்கு அடிமையாகவோ இன்னொரு நண்பரை ஏத்துக்கிறத விட இருக்கிற நண்பர்கள் எல்லோருமே இவர் சொல்றதை கேட்கற மாதிரி ஒரு அதிகாரமா தான் இருப்பாரு. எல்கேஜி படிக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, நிறைய ஸ்கூல்ல கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் படிப்புல சிறந்தவங்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவர் மற்றவங்களை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத விட, மற்றவங்களோட சார்ந்து நட்பா இருக்காரு அப்படிங்கிறத விட நட்பாகவே இருந்தாலும் நண்பனாகவே இருந்தாலும் நான் சொல்றதை நீ கேட்கணுங்கிற ஒரு சின்ன அதிகாரத்தோடு தான் இருப்பார். சின்ன வயசுல எல்கேஜி படிக்கும் பொழுது அதற்கடுத்து ஒவ்வொரு தளத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 4 நண்பர்களுக்கு இவர் தான் முக்கியமான ஒரு மனுஷராக இருந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வளர்ந்து பெருசாகும் பொழுது அந்த குறிப்பிட்ட பருவம் வரும் பொழுது அந்த இருக்கிற ஊருக்கோ, அதாவது சின்ன சின்ன சிற்றூராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி, அல்லது நகரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய கிராமத்துக்காவது கிராம தலைவர் அல்லது கிராமத்தில் அவர் பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு பெயரோடு வாழக்கூடிய தகுதி இந்த மகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறந்துட வேண்டாம். அதுவே அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ வந்து மகம் நட்சத்திரம் வரக்கூடிய, அதாவது மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் பிறக்கிற நாள் வந்து புதன்கிழமையாகவோ செவ்வாய்க்கிழமையாக இருந்தது அப்படின்னா அவர் நிச்சயமாக இந்த உலகத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய தகுதியை, உயர்ந்த தகுதியை பெறக்கூடிய ஒரு நீதிவானாக, நீதித்துறையில் இருந்தாங்க அப்படின்னா நீதித்துறையில் நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பான அம்சமாக வாழக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும். அவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான யோகம் இருந்தாலும் கோச்சார ரீதியாக அந்த கோச்சார ரீதியான பலன்களும் பொருந்தி வரும் பொழுது இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய தலைவர், முன்னணி அப்படிங்கிற மிகப்பெரிய பதவி, ஏன் நாட்டுக்கே முதன்மையான பதவி என்று சொல்லக்கூடிய தலைமை பதவி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தலைமை பதவியை ஆளக்கூடிய, அந்த தலைமை பதவிக்கு தகுதியாக இருக்கக்கூடிய, அந்த தலைமை பதவிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், மகத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு தலைவர் ஆக முடியுமா, வேறு நட்சத்திரம் ஆகாதா அப்படிங்கிற ஒரு வினாவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. மகத்தில் பிறந்தாங்கன்னா நாட்டை ஆள்றாங்களோ இல்லையோ தன்னுடைய வீட்டையாவது ஆள முடியும், தன்னுடைய சமூகத்தையாவது ஆள முடியும், தான் வாழுகிற பகுதியில் வாழுகிற கிராமத்தில் அந்த கிராமத்துக்கு தலைவராகவாவது நம்ம வந்து பரிணமிக்க முடியும். அதே மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து ஒரு ஊராட்சி தலைவராகவோ அல்லது ஒரு கோயில் தர்மகர்த்தாவாகவோ எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த, உங்களுடைய நிலைகளுக்கு தகுந்த ஒரு தலைமை பதவி நிச்சயமாக கிடைச்சிட்டு இருக்கோம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதமாக இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம் வந்து மகமாக இருந்தது அப்படின்னா முன்பின் தெரியாத, முகவரி தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முத்திரை நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளவு பிராபலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த மகத் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆழ்வாங்க அப்படிங்கிற சாஸ்திர விதிங்கிறது நிச்சயமான, சத்தியமான, நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறத பார்த்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே கிடச்சிருக்கும், கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு நாள் ஆள போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கீங்க. நன்றி சார். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.